தூங்க நகரத்தின் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி ஃபுட் பாரடைஸ் அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம். ஆர்பிட் வாய்ஸ் அண்ட் கேபிள்ஸ் உங்கள் வீட்டிற்கான ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ். நோ காம்ப்ரமைஸ். ஃபார் டீடைல்ஸ் லாக் இன் டு orbitcables.com. ஒரே வழிதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன். என்ன மட்டும் நீங்க பார்த்து போங்க. வணக்கம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இந்த கூடையில் மற்றும் பிரஸ் மீடியா மற்றும் நான் மிக காரணமாக இருக்கக்கூடிய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். சைலண்ட் இருங்க. எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமான சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு ரொம்ப, நான் என்னென்னா பொதுவாக என் படம் தான் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சுற்றி. ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு ஃபேஸ் கமிஷன்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்க, ஏன்னா உங்களால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்துட்டார். அண்ட் வெங்கட் பிரபு டைரக்டர், எனக்கும் இருக்கும் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு வேறையாவது வச்சு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும்தான் சொன்னார். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அப்துல் காலிக் அப்படின்ற அந்த கேரக்டர், நான் ஒரு ஒரு இனத்து மேலே வந்து எப்படி வந்து ஒரு பழி விழுது அதை வந்து யாராவது கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து, இது வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக படம் போயிடும், ஆனால் நடிச்ச எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோன்றது வந்து அது சொன்னால் புரியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் வந்து கதை வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கேஎல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இந்த படத்துக்கு. ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் என் டீம் எல்லாருக்கும், இசை சந்திரசேகர் சார் அங்கிளோட நடிக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்ட் வைஜி மகேந்திரன் சார், அவரோட நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப, ஒரு விரலையெல்லாம் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில், விரலெல்லாம் நடிக்க வச்சிருக்காரு. என்ன சொல்லுவாங்க, விரல் வித்தெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்குமே தெரியும். அப்புறம் உத்தம் சந்த் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை அஸ். எஸ்ஜி சூர்யா சார், எஸ்ஜி சூர்யா சார் வந்து வந்து இந்த கேரக்டர் வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்,
இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜே சுரேஷோட வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா படத்துலயும் இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வில்லன்ஸுக்கு வந்து அந்த ஸ்கோப் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கிற படம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுலயும் இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்கோப் அவருக்கு, அண்ட் மனசு நடிச்சு பிச்சு உதறிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அது போக அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட விட மாட்டாரு. எங்களுக்குலாம் ஐயோ டயர்டா இருக்கு எப்படாவது முடிப்பாரு, விட மாட்டாருங்க. அந்த டெடிக்கேஷன், அதே மாதிரி டப்பிங், டப்பிங்லயும் வந்து மனுஷன் வந்து பிச்சுட்டாரு. இதுல வர நான் வர சொன்னேன் சார் அப்படியே அந்த தெலுங்கு ஓகே சார் பண்ணலாம் சார் அடிச்சு பிச்சுட்டாரு. ஸோ தெலுங்குலேயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும். அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்ட் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் என்னுடைய ஃபேவரட். எனக்கு வந்து அவரு ஃப்ரெண்டு, நண்பர், எங்கள் அப்பா மாதிரி எல்லாமே எனக்கு வந்து யுவன். அது வந்து என்ன ஒரு பாண்டிங் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குனா இவர் வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குலாம் பயங்கரமா பண்ணுவாரு. அது எப்படிலாம் அவருக்கு வந்து நான்தான் வரும், நான் எவ்வளவு தொண்டளவு கொடுத்தாலும் அவரை தாங்கிப்பாரு. நான் அதுதான் சொல்லியிருக்கேன் சார், உங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லுங்க, அதுலதான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் அதுலதான் சார் பொண்ணுக்கு வேலை பண்ணுவேன். ஏன்னா என்ன தாங்கிக்கிற ஒரு இதயமோ, என்ன புரிஞ்சுக்கிற ஒரு இதயமோ இருக்குதா சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடிக்கடி சொல்ற ஒரே டைலாக் படத்துல என்னன்னா தயவு செஞ்சு படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பஞ்சம்னா தேங்க்யூ சோ மச். படம் பிகினிங்ல இருந்து உங்களுக்காக இருந்திருக்கீங்க. அப்புறம் மகாத், அப்புறம் படத்தை கேமராமேன் ரிச்சர்ட், ரிச்சர்ட் சார் ரொம்ப ரொம்ப நல்லா. ஏன்னா இது எப்படி சொல்றது, படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா புரியும், அதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால எனக்கு அந்த லூப்ல திருப்பி வர்றது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா திருப்பி எல்லா லூப்புமே நடிக்கணும். அதுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. யுனேஷ் ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர், ஃபைட் ஃபேன்ஸுக்கு வந்து நான் சொல்றது ஃபைட்டு பாருங்க, படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஆனா கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அடிபட்டுச்சு இந்த படத்துல, நிறைய அடி, ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்க சந்தோஷப்படுங்க. கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின், இவரு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு படத்துல ரொமான்டிக் இதெல்லாம் இல்லையே தவிர, பட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கதை கேட்டுட்டு இந்த கதை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு டைரக்டரோட டாக்டர்ன்றதுனால ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த படத்துலயும் நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம எடிட்டர் சார், ஸோ என்னன்னா எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனோ அதை விட பல மடங்கு டென்ஷன் வந்து அவருக்கு தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுக்கவே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து புரியுற மாதிரி அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெங்கட் பிரபு சார்க்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய உறுதுணையா இருந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவரோட 100th ஃபிலிம் வேற, ஆல் தி வெரி பெஸ்ட் சார், காட் பிளஸ் யூ சார். எனக்கு சென்னை ரிலீஸ் சுப்பிரமணியன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் படத்தை பற்றி என்ன பேசுறது. இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன்.
நகரத்தின் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி ஃபுட் பாரடைஸ் அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம். ஆர்பிட் வாய்ஸ் அண்ட் கேபிள்ஸ் உங்கள் வீட்டிற்கான ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ், நோ காம்ப்ரமைஸ். ஃபார் டீடைல்ஸ் லாக் இன் டு orbitcables.com.